இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 2019 ரிலீஸான ஒரு சூப்பரான சைக்கோ ஹாரர் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர்மா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் மேகியும் அவங்க அம்மா எரிக்காவும் அவங்க அம்மாவோட சொந்த ஊருக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மேகி ஸ்கூலுக்கும் எரிக்கா வேலைக்கும் கிளம்பி போகிறாங்க. ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் நாள் போகிற மேகி தயங்கி தயங்கி கிளாஸை தேடிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஹேண்டிகேப் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம மேகி கிளாஸுக்கு போகிறாள். கிளாஸுக்கு போகிற மேகி அன்றைக்கி மதியம் லஞ்ச் பீரியடில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, அது புது ஸ்கூல் அப்படிங்கிறதுனால லைப்ரரியில் உட்காந்து சாப்பிட்லாம்னு சொல்லி போய் சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ அங்கே ஆலியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அவங்க மேகியை பார்த்து ஹாய் பாய்லாம் சொல்லிவிட்டு இதே மாதிரி நாளைக்கு நாங்கள் சரக்கடைக்கு போகிறோம், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மேகி என்ன சொல்கிறோன்னா, நாளைக்கு நான் எங்கள் அம்மா கூட வெளியே போகிறேன், அதனால் எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மேகி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அடுத்த நாள் காலையில் மேகியோட அம்மா எரிக்கா, நான் வேலைக்கு போகணும், இன்றைக்கினால உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. உடனே மேகி தன்னோட ஃபோனை எடுத்து ஹேலிக்கு கால் பண்ணி, நானும் உங்க கூட சரக்கடிக்க வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவங்க ஹேலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து மேகியை பிக்கப் பண்ணிவிட்டு சரக்கு வாங்குற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு யார் சரக்கு வாங்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே போட்டி வச்சுக்கிட்டு, சரி இன்றைக்கி மேகி அனுப்பலாம், அவள் தான் எனக்கு புதுசு அப்படின்னு சொல்லி மேகி அனுப்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சரக்கு வாங்க போகிற மேகியால் வாங்க முடியல, அவளுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. அப்போ அங்கே சூவான்னு சொல்லி ஒரு ஆண்டி வரா, அவகிட்ட மேகி ஹெல்ப் கேட்கும்போது சுவன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ காருக்குள்ளேருந்து ஆண்டின்னு ஒரு பையன் இறங்குறான். அவனை பார்த்தோன்னு சுயன் சைடு நான் வாங்கி தரேன், நீ போய் காரில் உட்காருன்னு சொல்லிட்டு சரக்கும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டா. அவங்க போனதுக்கப்புறம் அந்த சுவன் ஆண்டியோட அப்பாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒன்று பையன் சரக்கடிக்க போகிறான் என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றா. உடனே ஆண்டியோட அப்பா மற்ற போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி என் பையன் அங்கே சரக்கடிக்க போயிட்டுருக்கான் என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அதே டைமில் இவங்க எல்லாமே சரக்கடிக்க ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ஆண்டியும் நம்ம மேகியும் கொஞ்சம் அப்படியே இன்ட்ரோ கொடுத்து கடலை போட்டுக்கிறாங்க. அப்படி இப்படி சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணும்போது போலீஸ் வந்துடுறாங்க, இது மாதிரி இங்கே சரக்கடிக்க கூடாது, நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியை பார்த்து உங்கள் அப்பா தான் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளப்பி விடுறாரு. அங்கேருந்து மேகி கிளம்பி வீட்டுக்கு போகிறா. வீட்டில் மேகியோட அம்மா ரொம்ப கோவமாக, எங்கே போய் சுற்றிட்டு வரா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு மேகி, எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியும், நீ சும்மா கத்திக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. அடுத்த நாள் மேகியோட அம்மா தன்னோட நாயை கொண்டு போய் சுவன்ட்டை விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அன்னைக்கு நைட் மேகியோட அம்மா மேகியை பார்த்து, நம்ம இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லி மேகி சொல்றா. அவங்க அம்மாவும் ஒரு வழி இல்லாமல் சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. வெளியே மேகியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேகியும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பி அந்த சரக்கு வாங்குற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சரக்கு வாங்கலாம்னு பார்த்தா திரும்பி அதே பயம், எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே சுவன் சரக்கு வாங்கி தன்னோட வண்டியில் ஏற்றி கிளம்புறதை பார்க்குறாங்க. சுவனே உங்களை பார்த்துட்டா. உடனே பக்கத்தில் வந்து, இது மாதிரி எங்கிட்ட சரக்கு இருக்கு, இங்கே கொடுக்க முடியாது, எல்லாம் பார்த்துருவாங்க, கொஞ்சம் தள்ளி வந்து கொடுக்குறேன், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. ஃபாலோ பண்ணிட்டு சுவன் வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தன் இறங்கி சுவன்ட்ட போய் சரக்கு வாங்கலாம்னு சொல்லி போகிறான். அங்கே போகிறவன் திரும்பி வந்துட்டு, இதுமாதிரி சுவன் தன்னோட வீட்டிலேயே வந்து சரக்கு அடிக்க சொல்கிறாங்க, என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நம்ம எல்லாமே போகலாம் அப்படின்னு சொல்லி சுவன் வீட்டிலே போய் சரக்கு அடிக்கிறாங்க. சுவன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெளியெல்லாம் போய் சரக்கு அடிச்சு மாட்டிக்க வேணாம், எதுவும் பிரச்சனையாக இருக்கும், அதனால் நீங்கள் இங்கே பத்திரமா சரக்கு அடிங்க, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மேலே போகிற சுவன் திரும்பி ஒரு கன்னை எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்க ஒரு ஃப்ரெண்டை பார்த்து, இதுமாதிரி உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையும் உருவி விட்டு அப்படியே நிற்க வச்சிடறான். அவனும் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் நேரத்தில் பயந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு சுவன், இதெல்லாம் விளையாட்டு தான் பண்ணேன், இது ஒரு பொம்மை துப்பாக்கி, நீங்கள் எல்லாம் பத்திரமா ஜாலியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லாருமே எப்படி சரக்கடித்து முடிச்சுட்டாங்க. எல்லாம் கிளம்பும்போது மேகி சுவனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், சுவன் சின்ன பிள்ளைய ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது இதேமாதிரி குரூப் வந்து சுவனை பார்த்து, இதுமாதிரி சரக்கடிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே சுவனை திருப்பி காமிக்கிறாங்க. சுவன் அந்த பழைய ஸ்கூல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா சுவன் மேகியை பற்றி ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி மேகியோட அம்மா எரிக்கா தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, எரிக்கா கெசினோவில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கெசினோ கிளம்பி போகிறான். அந்த கெசினோவில் ஆண்டியோட அப்பாவான பென்னும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் உட்காந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. அங்கே தான் நம்ம எரிக்காவும் சர்விங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரே ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. இவங்க ஏதோ ஒன்று பேச போய் கடைசியில் சண்டை ஒன்று முத்தி போச்சு. இதை உட்காந்து நம்ம சுவன் பார்த்துக்கிட்டே இருக்கா. சுவனுக்கும் அவங்க எல்லாத்தையும் தெரியும், ஏன்னா சுவனும் எல்லாமே ஒன்றா படித்தவங்க தான். அடுத்த நாள் காலையில் மேகியோட அம்மா, நான் வேலை விஷயமா வெளியே போகிறேன், வரத்து 2-3 நாள் ஆகும், நீ சும்மா ஆட்டம் போட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு மேகியும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிச்சு வரும்போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்லி பேசியே நடந்து வராங்க. அப்போ அவங்க காருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக சரக்காக இருக்கு. அப்போ சுவனும் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கா, அந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு பார்ட்டிக்கு வாங்க சரக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த வீடியோ பார்த்தா மேகியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும், சரி நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே சுவன் ஒட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு சுவனோட வீட்டில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு மேகியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போகிறாங்க. அங்கே போகிற அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுவனுக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சுவன் அதேமாதிரி அந்த கேங்கோட போய் சரக்கு அடிக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹேலி மேகிட்ட, இதுமாதிரி எனக்கு பாத்ரூம் வருது, நம்ம மேலே பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்லேருந்து கிளம்பி பாத்ரூம் போகிறாங்க. அங்கே போகிற மேகிக்கு யாரோ கத்திர சத்தம் கேட்குது. அதை பார்த்துட்டு மேலே போகலான்னு சொல்லி போகும்போது டக்குன்னு சுவன் வந்துடுறா. அவங்கள பார்த்த சுவன் ரொம்ப ஆஷா, மேலெலாம் வராங்க, கீழே சரக்கு அடிக்கணும், அங்கே மட்டும் இருங்க, மேலெலாம் வரக்கூடாது
பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டா. அதை கேட்ட மேகியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கோச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சுவன் 1000 மெசேஜ் அனுப்பியிருப்பா, சாரி சாரி இது இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து பேசும்போது ஹேலியும் சொல்லாதே எனக்கும் இந்த சாரி சாரி நிறைய மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் அங்கே வந்து இது மாதிரி சுவனோட வீட்டில் என்னோட பர்த்டே பார்த்தி நடத்தலாமா, அதுக்கு சுவன் அலோவ் பண்ணுவலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அவளோட கையில் ஒரு பேஸ்லெட்டும் இருக்குது. இதையெல்லாம் பேசிட்டு மேகியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே கீழே போகிறாங்க. அங்கே சுவன் வந்து நிற்கிறா. சுவன் மேகியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் சரக்கடிக்க பார்ட்டி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல பசங்க எல்லாருமே வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் ஹேலியும் மேகியும் சுவன்கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹேலி சுவனை பார்த்து ரொம்பவே கிண்டலாக பேசுகிறா. அதை கேட்ட சுவன் ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. சுவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது இன்னொரு பசங்க குரூப்பு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்கள பார்த்து சுவன் இதுமாதிரி சரக்கடைக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் வரோம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு சுவன் வீட்டுக்கிட்ட வளையும் போது சுவன் காலை முத்தி பார்க்குறாங்க. அந்த பசங்க முட்டையை தூக்கி அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த சுவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. கார்க்குள்ளே உட்காந்து அழுகுறா. அதுக்கு அடுத்த சீனில் மேகி அவங்க அம்மா கிட்ட ஆண்டியை பற்றியும் தான் ஆண்டியை லவ் பண்ணுறதாகவும் சொல்கிறா. அதுக்கு உங்கள் அம்மா நல்ல விஷயந்தான், பார்த்து பத்திரமா நடந்துக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் சுவன் மேக்கப்லாம் போட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டில் அந்த பர்த்டே பொண்ணுக்கு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு மேகியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. ஃபஸ்ட்டு மேகியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் சும்மா பர்த்டே பார்ட்டிக்கு விஷ் பண்ண தான் வந்தோம், நாங்கள் ஒன்றும் பார்ட்டிக்கெலாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் போக போக அவங்களும் பார்ட்டியில் கலந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டியும் மேகியும் ரொம்பவே க்ளோஸாக கிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இதை பார்த்த சுவனுக்கு ரொம்பவே பொறாமல், ஏன்னா அவளுக்கு ஆண்டி மேலே ஒரு கண்ணு. உடனே மேகிக்கு ஒரு பெக்கு சரக்கை கொடு. அந்த சரக்கை குடித்த கொஞ்சம் நேரத்தில் மேகி அப்படியே கறக்கமாகி தூங்க போயிடுறா. அடுத்த நாள் காலையில் தன்னோட வீட்டில் எழுந்திருக்கிற மேகி அவங்க அம்மா ஆசையை வாங்கி கொடுத்த அந்த ஹியரிங்ஸை காணும் சொல்லி பார்க்குறா. அதை போய் ஆண்டிக்கிட்டையும் சொல்கிற. ஆனால் ஆண்டி அதை பற்றி பேச கவலைப்பட்டுக்காம அதுக்கு முந்தினால் நடந்த கிஸ்ஸிங் சீனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் மேகி சொல்கிறா, இது மாதிரி நம்ம இன்னும் சுவன் வீட்டுக்கு போவேணா, எனக்கு சுவனை பார்த்தா ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆண்டியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் சுவனை காமிக்கிறா. சுவன் அந்த மயக்கம் வந்து எடுத்துக்கொண்டு போய் தன்னோட ஹாஸ்பிட்டலில் வைக்கிறா. அதுக்கு அடுத்த சீனில் மேகியும் ஆண்டியும் அவங்க வீட்டில் கட்டி பிடிச்சி படுத்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. உடனே இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மேகி ஆண்டியை பற்றி சொல்கிறா, அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறா, பென்னும் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறான். அப்போ தான் எரிக்கா சொல்கிறா, நானும் பென்னு எல்லாமே ஒன்றா படித்தவங்க தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிற மேகி ஹேலியை பார்த்து இதுமாதிரி எனக்கு சுவனை பார்த்தா டவுட்டாக இருக்குது, இனிமேல் நம்ம சுவன் வீட்டுக்கு போக வேணாம், அவங்களே எதுவுமே வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு உடனே ஹேலி தன்னோட ஃபோனை எடுத்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இனிமேல் சுவன் கூட யாரும் பழக வேணாம், சுவன் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாள். அதை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க, நம்ம சுவனும் பார்க்குறா. அதை பார்த்த சுவனுக்கு ரொம்பவே கோபமாக வருது. அப்போ மேகிக்கு சுவனுக்கிட்டேருந்து ஒரு வீடியோ கால் வருது. அந்த காலில் இதை மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேகி ஒத்துக்கவே இல்லை. சரி ஓகே, எங்கள் வீட்டில் வேணாம், நீங்கள் எப்பயுமே சேர்க்க கிடைக்கல, அந்த இடத்துலையும் வந்து மீட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணியே ஆகணும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு மேகி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க. உடனே மேகி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வழக்கமாக சரக்கடிக்கு எடுத்து கிளம்பி போகிறாங்க. அங்கே சுவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே சுவன் இவங்களை பார்த்து தனக்கு ஒரு கேன்சர் இருக்கிறதாகவும் அதுக்காக நிறைய மெடிக்கேஷன் எடுத்துக்கிறதாகவும் அதனால தான் தேவையில்லாமல் நான் அடிக்கடி கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மேகியும் ஹேலியும் சுவனோட கையில் இருக்க அந்த பேஸ்லெட்டை பார்க்குறாங்க. அது அந்த பர்த்டே பொண்ணோடது. இதெல்லாம் சுவன் பேசி முடிச்சுட்டு இதுமாதிரி எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் சனிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம பார்ட்டி வச்சுக்கலாம் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. அவள் இந்த பக்கமாக போனோடனே நம்ம ஹேலியும் மேகியும் சுவன் வீட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே கூட்டிருக்க ஒரு ரூமை பார்த்து அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே மேகியும் அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஃபோட்டோவும் இருக்குது. அதில் ஆண்டி ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஆண்டியோட அப்பாவான பென் ஃபோட்டோவும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் புரட்டி புரட்டி பார்க்கும்போது தான் தெரியுது மேகியோட அம்மா சுவன் ஆண்டியோட அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரே ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம் இந்த சைடு பென்னை காமிக்கிறாங்க. பென் சுவன் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போய் இதே மாதிரி தன்னோட பறவைகளை பார்த்துக்க மாதிரி சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு கெசினோவில் மீட் பண்ணலாம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ சுவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், இதே மாதிரி பென் ஸ்கூல் படிக்கும் போது சுவனுக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இதுமாதிரி நம்ம ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை எரிக்கா ரொம்ப பொறாமையாக பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே இந்த பக்கம் மேகியும் ஹேலியும் எல்லாத்தையும் புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அவங்கள பார்த்து மேகிக்கும் ஹேலிக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு, நான் தான் சூவனோட பொண்ணு, இதுமாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ஸ்கூலுக்குலாம் வரதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. இப்படி அவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா சூவன் வீட்டுக்கு வந்துடுறா. உடனே மேகியும் ஹேலியும் எப்படி அங்கேயும் தப்பிக்கேன்னு தெரியாமல் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க.
அப்போ வீட்டுக்குள்ள வர சூவன் தன்னோட பொருள்லாம் நகர்ந்துருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கா. அட் த சேம் டைம் மேகியும் ஹேலியும் நைஸா அப்படியே நழுவி வெளியே ஓடிடுறாங்க. அப்படியே தேடிக்கிட்டே சூவன் மேலே போய் தன்னோட பொண்ணுகிட்ட இங்க யாராவது வந்தாங்கன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவளும் இங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. சரி ஓகே, பென் வந்து நீ மீட் பண்ணு சொல்லி சொன்னாரு, அதனால நான் பென்னை மீட் பண்ண போறேன், நீ பத்திரமா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஊசியும் போட்டுட்டு அங்கிருந்து சூவன் கிளம்பி கெசினோக்கு போறா. சொன்ன மாதிரியே பென்னும் அங்க வந்துடுறான். பென்னும் சூவன் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பா பென் சூவனை பார்த்து நீ எதுக்கு என் பையன்கிட்ட அதிகமா பழகுறன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு சூவன் அப்படிலாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி மலுப்புறா. உடனே பென் இது மாதிரி என்னோட ஆன்டி கார்ல நான் ஒரு டிராக்கிங் டிவைஸ் வச்சிருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணும்போது அவனோட கார் அதிகமா உன் வீட்டுல தான் நிக்குது, இனிமே நீ அவங்ககிட்ட எதுவும் வச்சுக்கிட்ட அப்படின்னா நானே தனியா இறங்கி டீல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கு அடுத்த சீன்ல சூவன் அந்த டிராக்கிங் டிவைஸ் எப்படி கழட்டி எடுக்குது அப்படின்னு சொல்லி நெட்ல பாத்துட்டே இருக்கான். அப்ப சூவனோட பாஸ் அங்க வந்து நீ என்ன எப்ப பார்த்தா வேலையை பார்க்க மாட்டா, ஏதாவது அவனை பாத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி திட்டிகிட்டே போறா. அதுக்கப்புறம் மேகியும் ஆண்டியும் காமிக்கிறாங்க. மேகி ஆண்டி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இதே மாதிரி தான் சூவன் வீட்டுக்கு போனதாகவும் அவங்க நிறைய விஷயங்களை பார்த்ததாகவும் சொல்லி சொல்றான். அதுல இருந்து சூவன் பென்ன லவ் பண்ணதாகவும் அந்த லவ் இப்ப ஆண்டி மேலே இருக்கதாகவும் சொல்றான். இது எல்லாத்தையுமே ஆண்டி மறுக்கிறான். அதுக்கு மேகி நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ நம்மளா நம்ம நம்பாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர அவளுக்கு ஒரு பெரிய ஷாக். சூவன் அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த மேகிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே நைஸா நழுவ பாக்குறா. உடனே அவங்க அம்மா கூப்பிட்டு சூவனுக்கு இன்ட்ரோவும் கொடுக்குறா. ஆனா பேசும்போது சூவன் மேகியை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது உங்க பொண்ணை பத்திரமா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகியோட அம்மாட சொல்லி கிளம்புறா. அப்போ ஒரு பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக்ல ஆல்ரெடி பென் சூவனை தனியா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதை நம்பி சூவனும் தனியா வந்திருந்தான். ஆனா அங்க பென்னு மட்டும் இல்ல, அவனை சுத்தி நிறைய பசங்க இருந்தாங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து சூவனை கலாச்சி ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே சூவன் காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப ரோட்ல பென்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜாகிங் போயிட்டு இருக்கா. இருந்த கோவத்துல எதை பத்தியுமே யோசிக்காம அந்த காரை நேரா அவன் மேல ஏத்தி அப்படி நசுக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அன்னைக்கு நைட் மேகி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட நாய் கத்துது. அங்க ஓடி போய் பார்த்தா அந்த நாயோட காலை யாரும் கிழிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அந்த நாய் கூட்டு வந்து கட்டு போட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அப்ப சூவனை பத்தியும் அவரோட வீட்டுல பார்த்த விஷயங்களை பத்தியும் சொல்றா. உடனே அவங்க அம்மா நான் சூவனை கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இல்ல வேணாம், நமக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம அமைதியாவே இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி சொல்றா. அதுக்கு மேகியோட அம்மா நீ இனிமே எங்கேயுமே போகாத, வீட்டையே தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கோபமா சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கு அடுத்த சீன்ல பென் ரொம்பவே கோபமா சூவனோட வீட்டுக்கு போய் தன்னோட பையன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது இதான் உன் பையனோட காரண டிராக்கிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சூவன் எடுத்து நின்றான். அதை பார்த்தோன்னே பென் ரொம்பவே கோபமாயி சூவனை அடிக்க போறான். சூவனை ஒரு மயக்க மந்த எடுத்து பெண்ணுக்கு போட்டு அவனை கொண்டு போய் கட்டில கட்டி வச்சிடறா துண்டோட. பென்னு கண்ணு முடிச்சு பார்க்கும் போது சூவன் ஹைஸ்கூல்ல நடந்த விஷயத்த சொல்லி அவனோட கையை அப்படியே கத்தியால கிழிக்கிறான். அந்த வழித்தாங்க முடியாம பென் ரொம்பவே கத்துறான். அப்படியே அவனுக்கு மயக்க மந்த கொடுத்து அங்கேயே படுக்க வச்சிடறான். அட் த சேம் டைம் மேகி அவங்க அம்மா காரை எடுத்துட்டு சூவன் வீட்டுக்கு போறான். அங்க ஆண்டியும் அவங்க மத்த பசங்களும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு ஆண்டி கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா மேகி சொல்றத எதையுமே கேட்காம ஆண்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இந்த சூவன் எல்லா கதையும் போய் சாத்திடுறான். மேகி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போய் திறக்கும் போது எந்த கதையுமே திறக்கல. உடனே மேல மாடிக்கு போய் பாக்குறா. அங்க ஆண்டியோட அப்பா பென் கையை அறுத்து அப்படியே செத்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்துட்டா. அங்கிருந்து திரும்பி கத்திக்கிட்டே வரும்போது சூவன் அவளுக்கும் மயக்கம் வந்து போட்டு அவளை கட்டி வச்சிடறா. மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது தெரியுது சூவன் இவங்க எல்லாத்துக்கும் மயக்கம் வந்து கொடுத்து எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சிருச்சு. மேகியோட அம்மா மேகியை வீட்டில் காணும் அப்படிங்கிறதுனால சூவன் கால் பண்ணி இதை மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வரேன் மேகியை காணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதெல்லாம் பெருசா கண்டுக்காத சூவன் போனை வச்சுட்டு கீழே வரா. கீழே எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்ப வந்து சூவன் சொல்றா, இது மாதிரி என்ன யாருமே எந்த விஷயத்துலயுமே சேர்த்துக்க மாட்டாங்க, இப்ப என்னை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே என்னை எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி பார்த்தாங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா திரும்ப இருந்துச்சு, அதுக்கு நான் பழிக்கு பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேலியோட வாயை ஒரு ஊசினோட எடுத்து அப்படியே தக்கிறா. அடுத்து மேகியோட இன்னொரு ஃப்ரெண்டான ஒரு பையனை பெயிண்ட் அப்படியே மூஞ்சில அடிச்சு அந்த பெயிண்ட்டை முக்கிய அவனை சாவடிக்கிறா. உடனே ஆண்டி எழுந்திரிச்சு வந்து நான் சூவனை லவ் பண்ணேன், எனக்கு சூவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூவனை கூப்பிட்டு கிஸ் பண்றான். சூவனும் ஆண்டியை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சூவனுக்கு தெரியும் ஆண்டி போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கத்தி எடுத்து ஆண்டியோட வயிற்றுல குத்தி இறக்கி அவனை கீழே படுக்க வச்சிடறான். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது சூவனோட வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரன் வந்துடுறான். இது மாதிரி பென்னையும் அவனோட பையனையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க யாரும் வரல அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரன் திருப்பி அனுப்பிடுறான். அந்த போலீஸ்காரன் திரும்பி போகும்போது இங்கிருந்து மேகி கட்டிடுறா. அது அந்த போலீஸ்காரன் காதல விழுந்துருது. உடனே சூவன் கொஞ்சம் கூட யோசிக்காம போலீஸ்காரன் கூட பார்க்காம கன்னு எடுத்து அவனை கொன்னு அவன் வாடியும் இழுத்து உள்ள போட்டுடுறான். திரும்ப வர சூவன் அவங்க எல்லாரையும் சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஒவ்வொருத்தரையா சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து மேகி தான் சொல்லி மேகி பக்கம் வரும்போது மேகியோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அட் த சேம் டைம் சூனோட பொண்ணு மேகியை விட்டு அவர் ரொம்ப பாவம் அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் சூவன் கீழே விழுந்துடுறா. அப்படி விழுகும் போது பக்கத்தில் இருந்து ஒரு நெருப்பையும் தட்டி விட்டுறா. அது மர வீடு அப்படிங்கிறான நெருப்பு அங்கே பிடிச்சி எரியுது. அட் த சேம் டைம் மேகியோட அம்மாவும் உள்ளே வந்துடுறா. மேகியோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு மேகியையும் காப்பாற்றிடுறான். ஆனால் சூவன் தன்னோட பொண்ணையும் பிடிச்சி வச்சுக்கிறா. நானும் எரிஞ்சு சாக போகிறம்மா, என்னோட பொண்ணு சாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிறா. உடனே மேகி பக்கத்துல இருந்து ஒரு கத்தி எடுத்து சூவனை குத்திடுறா. அந்த குத்துனதுனால சூவன் அவனோட பொண்ணை விட்டுறா. உடனே மேகி அவங்க அம்மா சூவனோட பொண்ணு மூணு பேரும் அங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த கத்தி குத்தோட சூவன் மேலே போறா. அங்க பென் செத்து பணமா படுத்து கிடக்குறான். அந்த பணத்தோடைய அப்படியே ஆசையோட படுக்கிறான். அந்த வீடு அப்படியே எரிஞ்சு முடியுது. தூரத்துல ஃபயர் சர்வீஸ் வரதை காமிக்கிறாங்க. ஆனா அவங்க வரத்துக்குள்ள அந்த வீடு மொத்தமாவே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு.